உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சுற்றறிக்கை தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலருக்கும் வந்து இந்த பட்டா மாறுதல் தொடர்பான ஒரு சந்தேகங்கள், பலவித கேள்விகள் இருக்குது இல்லையா. ஸோ அதில் மெயினாக இப்போ வட்ட, கோட்டை மற்றும் மாவட்ட அளவில் வந்து பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குவது தொடர்பாகவும், உத்தரவின் ஆவணங்கள் நிரந்தர ஆவணங்களாக பராமரிக்க வந்து ஏற்கனவே அறிவுரைகள் சுற்றறிக்கை வாயிலாக வழங்கப்பட்டது, மீண்டும் வலியுறுத்தி அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது அப்படிங்கிற சுட்டிக்காட்டி தான் இந்த சுற்றறிக்கை வந்து நில நிர்வாகத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, இப்போ வட்டாட்சியர் அலுவலகங்களில் வந்து பட்டா மாறுதல் கோரி வரும் மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு ஆணை வழங்கி மாறுதல் மேற்கொண்ட பின்னர் அக்கோப்புகளை வந்து 3 ஆண்டுகள் கழிந்த பின்னர் அழிக்கப்பட்டு விடுவதாக தெரிய வந்ததை அடுத்தும், இதனால் இவ்வாணையின் மீது பாதிக்கப்பட்டவர்களால் செய்யப்படும் மேல்முறையீடு சீராய்வு மனுக்களின் விசாரணையின் போது அக்கோப்புகள் இல்லை என தெரிவிக்கும்போது அம்மேல்முறையீடு சீராய்வு மனுக்களின் மீது முடிவு செய்வது மிகவும் கடினமாக இருந்த இந்த சூழ்நிலையில் அலுவலக சுற்றறிக்கையில் வந்து இனி வருங்காலங்களில் இவ்வாறு பட்டா மாறுதல் செய்யும் அனைத்து ஆவணங்களையும் நிரந்தர கோப்புகளாக முடித்து பதிவறையில் பராமரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு கோரும்போது உடன் தாமதமின்றி அவற்றை அனுப்பி வைத்தல் வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டதுடன் இதில் தவறுகள் ஏதும் நடக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. ஸோ இப்படியான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருப்பினும் இப்படி பட்டா மாறுதல் சம்பந்தப்பட்ட கோப்புகள் 3 ஆண்டு முடிவாக முடிக்கப்படுவதாக தெரிய வருகிறது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. அடுத்து 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டா மாறுதல் சம்பந்தப்பட்ட கோப்புகள் மிகவும் முக்கியமானவை என்பதால் ஏற்கனவே பார்வையில் காணும் சுற்றறிக்கையில் அளிக்கப்பட்ட அறிவுரைகள் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றன. இதில் விடுபாடுகள் ஏதும் இல்லாததை உறுதி செய்யுமாறு அனைத்து மாவட்ட ஆசிரியர்கள், அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட சுற்றறிக்கை நகல் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. ஸோ அப்படி என்ன தான் வந்து ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க, ஏன்னா அந்த சுற்றறிக்கையை வந்து மேற்கோள் காட்டி அதைத்தான் வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக அனைத்து வட்டாட்சியர்கள், கோட்டாட்சியர்களுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலாளர் நில நிர்வாக ஆணையர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி ஓகே, இதில் ஏற்கனவே என்ன சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அதாவது, பட்டா மாறுதல் வட்ட, கோட்டை மற்றும் மாவட்ட அளவில் பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குவது, உத்தரவு ஆவணங்கள் நிரந்தர முடிவு ஆவணங்களாக பராமரிக்க அறிவுரை வழங்குதல் தொடர்பான அந்த சுற்றறிக்கை, அதாவது பதிவு மாற்றம் குறித்து சீராய்வு மனுக்கள் ஆணையர் அவர்களால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கீழமை நீதிமன்ற கோப்புகளில் வட்டாட்சியர் அலுவலக கோப்புகள் அளிக்கப்பட்டுவிட்டது அல்லது கிடைக்கப்படவில்லை என்றோ தெரிவிக்கப்படுகிறது. பட்டா மாறுதல் இனங்களில் வட்டாட்சியர் அலுவலக கோப்பே மூலக்கோப்பாகும். வட்டாட்சியர் அலுவலகங்களில் பட்டா மாறுதல் கோரும் மனுக்களின் மீது விசாரணை மேற்கொண்டு ஆணை வழங்கி மாறுதல் மேற்கொண்ட பின்னர் அக்கோப்புகளை 3 ஆண்டுகள் கழித்த பின் அளிக்கப்பட்டு விடுவதாக தெரிய வருகிறது. இதனால் இவ்வாணையின் மீது பாதிக்கப்பட்ட நபர்களால் செய்யப்படும் மேல்முறையீடு சீராய்வு மனுக்களின் விசாரணையின் போது அக்கோப்புகள் என தெரிவிக்கும்போது அம்மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் மீது முடிவு செய்வது மிகவும் கடினமாக உள்ளது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, என இதைத்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டும் வந்து இந்த சுற்றறிக்கையை வந்து அமல்படுத்த வேண்டுங்கிற வலியுறுத்தி தான் வந்து 2வதாகவும் அதையே சொல்லியிருக்கிறாங்க. எனவே இனி வருங்காலங்களில் இவ்வாறு பட்டா மாறுதல் செய்யும் அனைத்து ஆவணங்களையும் நிரந்தர கோப்புகளாக முடித்து பதிவறையில் பராமரிக்க வேண்டும் எனவும், விசாரணைக்கு கோரும்போது உடன் தாமதமின்றி அனுப்பி வைத்தல் வேண்டும் எனவும் அனைத்து வட்ட, கோட்ட ஆட்சியர்கள், மாவட்ட வருவாய் அலுவலகங்களும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதில் தவறு ஏதும் நடக்கக்கூடாது என தெரிவிக்கப்படுகிறது. இப்படியான ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதன்படி தான் வந்து மீண்டும் வலியுறுத்தி அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.